ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ விவோ தரப்புலேருந்து விவோ Y95 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்காடி போகலாம். விவோவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களோட ஒய் சீரீஸில் இப்போ இந்தியாவில் விவோ Y95 அப்படிங்கிற புதிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.22 இன்சஸ், 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் IPS HD HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 88.6% கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாச் பொறுத்த வரைக்கும் ஓடடாப் நாச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் 2 சிம் கார்டு ப்ளஸ் எஸ்டி கார்டு போடலாம். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் 2GB வரைக்கும் மெமரி கார்டு போடலாம். தென் கேமரா பற்றி பார்க்கலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13MP வித் F2.2 அப்பர்ச்சர் ப்ளஸ் 2MP வித் F2.4 அப்பர்ச்சர் வித் LED ஃப்ளாஷோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 20MP கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 1080px வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் மற்றும் ஃபேஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. தென் ப்ராசர் பற்றி பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 439 சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஒரு லோ லெவல் என்ட்ரி லெவல் ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபன்டேஜ் ஓஎஸ் 4.5 பேஸ்ட் ஆண்ட்ராய்ட் 8.1 ஓரியில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4030mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஒரு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் 16,990 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின என்னுடைய கருத்துக்களை பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 ரூபாய்க்கு உள்ள ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஒர்த் இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.